Assalamu Alaikum and Hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நாளை போகிற ஒரு வ்ளாகில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷமாயிக்குது. வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் புது வீடியோஸை உங்களுக்கு விடுபடாமல் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாண்டு இன்றைக்கு காலை பொழுது வந்து நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக விடிஞ்சிருந்துச்சு. வெயிலும் நல்லா இருந்துச்சு. நிறைய நாளாக மழை, இன்றைக்கு காலையில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெயிலாக இருந்துச்சு. என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஈர கொச்சிக்காய் மரம் எல்லாம் வந்து இப்போ காய்ச்சி விடுபடுற நிலமை. இது அப்புறம் புதிய கண்டு வச்சா தான் நல்லா காய்க்கும். அது சுட்டி இப்போ நிலத்துலேயும் சரி பேக்லேயும் சரி நிறைய கண்டு வச்சுட்டு ஈக்கிற கொஞ்சம் நஞ்சம் இந்த ஈர கொச்சிக்காவையும் பறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஊறுகாய் செஞ்சு வைப்போம் அப்படின்னு தான் பறிச்சு தீக்கிறேன். அல்ஹம்துலில்லாண்டு இந்த ஈர கொச்சிக்காய் பத்தையில் எல்லாத்துலேயும் நிறைய கொச்சிக்காய், ஈர கொச்சிக்காய் மட்டும் இல்லை இந்த பச்சை கொச்சிக்காவும் தான். இதெல்லாம் வந்து இப்போ காய்ச்சி முடிஞ்ச நிலமை, புதிய கண்டெல்லாம் நாட்டிக்கிறேன். இப்போ இதிலெல்லாம் காய் வந்துட்டு குறவாக தான் நிற்குது, ஆனாலும் நிறைய சாப்பிட்டுக்கிறோம். மண்ணில் போட்டது ஒன்றுமே வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பார்த்தண்டா இன்றைக்கு இந்த ஈர கொச்சிக்காய் நாட்டி ஒரு வருஷத்துக்கு மேலே நிற்கும். இது வரைக்கும் காய்ச்சிட்டு தான் நிற்குது, இப்போ குறவாக இருந்தாலும் காய்ச்சிட்டு தான் நிற்குது. எண்ணெய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் காய வைப்போம் அப்படின்ட்டு காய வச்சா அதில் வந்து இந்த பறவைகள் அணில் எறும்பு எல்லாம் சாப்பிட வரும். அதுவும் ஒரு சதக்கை தான் இல்லையா, தர்மம் மாதிரி தான். ஸோ சாப்பிட்டது போக மிச்சத்தை நாங்கள் எடுத்துக்குவோம். இந்த இஞ்சி கண்டு வச்சு இப்போ ஒரு 7 மாதம் 6 மாதத்துக்கு மேலேக்கும். இது வந்து அந்த சின்ன வகை இஞ்சின்றதால பெருசாய்க்காது, அந்த மலேசியன் இஞ்சி மாதிரியெல்லாம் பெருசாய்க்காது. நாட்டு இஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது கொஞ்சம் சின்னதாக தான் நிற்கும். ஆனால் காரம் வந்து நிறைய காரம். அப்போ இன்றைக்கு இந்த ஊறுகாய்க்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுண்டு ஒரு பத்தை மாதிரி பிடுங்கி எடுத்து இது என்ன ஊறுகாய் அப்படின்னா சிங்கள முறப்படி சிங்களில் செல்லுவாங்க இல்லையா அந்த வம்பட்டு மோஜு அப்படின்ட்டு. நான் சரியாக உச்சரிக்கிறேனோ தெரியா பிள்ளையா இருந்தால் சாரி. இந்த கத்திரிக்காய் வச்சு பண்ணுவாங்க ஒரு ஊறுகாய் நல்லாய்க்கு. அதுதான் இன்றைக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களும் கேட்டிருந்தாங்க இது இந்த ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி. என்கிட்ட கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அப்போ அதை வச்சு செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் செஞ்சுட்டிக்கிறேன். அதோட இந்த தோட்டத்தில் பறித்த இந்த ஈர கொச்சிக்காய் வலை செஞ்சால் ருசி வந்து இன்னும் நல்லாய்க்கும். இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு கத்திரிக்காய் வந்து இப்படி நேரிய மெல்லிசான கத்திரிக்காயாக இருந்தால் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இப்படி 3 கட் பண்ணிக்கலும். இல்லை கொஞ்சம் நல்லா சதை பிடிப்பான கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா 4 துண்டுக்கு கட் பண்ணிட்டேன்டா. பொறிச்செடுக்கலை வந்து அது நல்லாய்க்கும், நல்லா கிறிஸ்பியாக நல்லாய்க்கும். கொஞ்சம் உப்பு மஞ்சள் சேர்த்துக்கோங்க, ஏண்டா நாங்கள் கொஞ்சம் சுணங்கி பொறைக்கிறேன்டா அந்த கசரு பூத்துரும். அதனால் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு இப்படி நல்லா பிரட்டிக்கணும். நான் இந்த ரெசிபியில் இந்த கத்திரிக்காய் அளவு
எடுத்துக்கிற எல்லா சாமான அளவையும் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்து கேளும். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும், அதை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா அதுளுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபியோட அளவுகள் எல்லாம் வந்து நான் எழுதிப்பேன். கொஞ்சம் நெத்தலையும் கழுவி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த அச்சாருக்கு முக்கியமாக நெத்தலி போட்டு செய்வாங்க, நல்லா ருசியாக நல்லாக்கி. நான் எப்போவுமே நெத்தலியை கொஞ்சம் லாம்புலியில் நல்லா உறைஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு வச்சுட்டுருந்தா அதில் இருக்கிற மணல் அந்த மாதிரி சாமான் எல்லாம் வந்து தண்ணி கிறங்கிடும். இன்றைக்கு ஃபுல்லாகவே ட்ரெடிஷனலாக செய்வோம் அப்படின்ட்டு விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன். அதுவும் நான் வீட்டிலே செஞ்செடுத்த தேங்காய் எண்ணெய் வச்சு. இப்போ கொஞ்சம் நாளாக மசாலாண்டு நல்லா தேங்காய் காய்க்குது. அதை சுற்றி ஊட்டு பாவனைக்கு போக மிச்சத்தை இப்படி காய வச்சு மில்லுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தேங்காய் ஊற்றி எடுத்துக்கலும். அதை வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் இப்படி காய்ச்சி கருவேப்பிலையெல்லாம் போட்டு எடுத்தேன்டா நல்லா மனமாக வாசனையாக இருக்கு. என்ன நல்லா கொதிச்ச பிறகு கத்திரிக்காய் துண்டுகளை போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்செடுத்துக்கணும். நீங்கள் கேஸில் பண்ணுறேன்டா நெருப்பை வந்து அளவான நடுத்தர நெருப்பு மீடியம் ஃப்ளேம்னு சொல்லுவோம், அதில் வச்சு பொரிச்செடுத்துக்கோங்க. இப்போ இப்படி நிறம் வந்த பிறகு இறக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதை வந்து போட்டு கூடுதலாக ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டோம்டா போதும். நிறைய பொறிச்சா இதில் டேஸ்ட் எல்லாம் வந்துட்டு இல்லை போய்த்திரும். இப்படி கொஞ்சம் போட்டதும் அதில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போன பிறகு இறக்கி வச்சிடணும். அதே மாதிரி தான் பச்சை கொச்சிக்காய். இப்போ நீங்கள் ஈர கொச்சிக்காய் பாவிக்கலண்டா தாராளமாக பச்சை கொச்சிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இப்படி போட்டு அதில் ஈரத்தன்மையெல்லாம் எண்ணெயில் நல்லா போகிற வரைக்கும் பெரட்டி விட்டுட்டு அது அப்புறம் எடுத்துடணும். முக்கியமாக நெத்தலியை வந்து நல்லா முருகி வர வரைக்கும் பொரிச்செடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ருசி வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் என்ன அரைக்கிறேன் அப்படின்னா வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி துண்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டு தேங்காய் வினாக்கீரியில் நல்லா இப்படி நல்லா வெளுதா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திப்பேன், அதில் போய்ட்டு உங்களுக்கு பார்த்துக்கலாம். அம்மி இல்லை அப்படின்னா மிக்சி பாவிச்சு நீங்கள் தாராளமாக அரைச்செடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக விழுதா நல்லா அரைச்செடுத்துக்கணும். அச்சாரி எது செய்கிறாண்டாலும் மண் சட்டி செரட்டகப்பை கட்டாயம் பாவிச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும்
கொஞ்சமாக வினாக்கிரி சேர்த்திக்கிறேன் அடுத்ததும். அதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கு கொஞ்சம் கட்டர்தூள், துண்டு மிளகாய், கொஞ்சம் சரக்குத்தூள், கொச்சிக்கத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, உங்களோட மஞ்சளை பொறுத்து சேர்த்துக்கலும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாவெல்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ, நீங்கள் சில பேர் காரம் சாப்பிடுவீங்க, சில பேர் சாப்பிட மாட்டீங்க, அதை சுற்றி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கலும். சேர்த்து இது கொஞ்சம் அந்த தண்ணி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வர வரைக்கும் கொஞ்சம் வினாக்கிரி ஊற்றி இப்படி கரைச்செடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை சூட்டில் வச்சு, நீங்கள் கேஸில் பண்ணுறேன்டா, ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் டிக்காக வர வரைக்கும் இப்படி கலக்கணும். அதோட கொஞ்சம் தேவைப்பட்டால் தக்காளி சோஸ் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அதை உற்றேலும். சீனி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே பொறிச்சு வச்சிருந்த சாமன் எல்லாத்தையும் போட்டு மெதுவாக அந்த கத்திரிக்காயெல்லாம் கசங்கிராமல் இப்படி நல்லா பிரட்டிக்கணும். பிரட்டின பிறகு இதை நீங்கள் நல்ல ஒரு மண்முட்டியில், அப்படி இல்லாட்டி சுத்தமான நல்லா வச்செடுத்த கண்ணாடி போத்தலில் மூணு கிழமையிலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாத்து வைக்கலும், ஸ்டோர் பண்ணிலும். ஃப்ரிட்ஜில் வைக்காட்டியும் இது பழுதாகாது, நல்லா வைக்கும். நான் வந்து இந்த மரக்கறி செடிகள் எல்லாம் வீட்டிலே வளர்க்குறதால இயற்கை உரம், கம்போஸ்ட்னு சொல்லுவோம், அது வந்து வீட்டிலே செஞ்சுக்கிறேன். இந்த மரக்கறி கழிவுகள், கோழியரு, அதுக்கப்புறம் என்ன வீட்டில் கிடைக்கிற இலத்தலை எல்லாம் சேர்த்து இப்படி ஒரு கண்டெய்னரில், ஒரு பக்கெட் மாதிரி என்னவாக வீழ்ச்சி அப்படின்னா, அதில் போட்டு ரெண்டு நாளை கொறுக்க இப்படி நல்லா கிளறி விடணும். மணல் மண் சேர்க்கணும், மணல் இல்லை, உங்களோட தோட்டத்து மண்ணை சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னா அது நல்ல இயற்கை உரமாக கிடைக்கும். இப்போ அச்சாறு செஞ்சாச்சு, ருசிக்கறி என்னவாக வேணும், கொஞ்சம் மூளைக்கறி செய்வோம் அப்படின்னு தான். தாச்சில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கிறேன், தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தய கொட்டை சேர்த்திக்கிறேன். அதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஓரளவு நிறம் வந்த பிறகு கொச்சிக்கத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ கறி வந்து நல்லா சொகப்பு கலராக வைக்கும். அதோட நான் இன்றைக்கு மூளைக்கு கொஞ்சம் கட்டர்தூள், மஞ்சள், சரக்குத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அதோடய கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கிறேன். வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலும், கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்து, நெருப்பை வந்து நடுத்தர நெருப்பு, மீடியம் ஃப்ளேம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி நடுத்தர நெருப்பில் வச்சு 10 to 15 minutes அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மூளை நல்லா வேகிற வரைக்கும் வச்ச போகிறோம். எங்களோட மூளைக்கறி வந்துட்டு ரெடி ஆயிரும். இந்த மூளைக்கறி பார்த்தண்டா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. இதை தனியாகவே மிளகுத்தூளில் செஞ்சாலும் இது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும், இப்படி செஞ்சாலும் டேஸ்ட் ஆகிக்கும். ஏழுமண்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். எங்களோட அன்புக்குரியவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற உணவு வந்து வெறும் உணவாக மட்டும் இல்லாமல் நல்ல உணவாக, நல்ல சாப்பாடாக, ஆரோக்கியமுள்ள சாப்பாடாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நினைப்போமே, அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் ஈடுபடுவோம். இன்றைக்கு என்ற நாள், என்ற பகல் பொழுது வந்துட்டு இப்படி தான் பேத்துச்சு. Thank you.
இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.